உடல் எடையை குறைப்பதற்கு மட்டுமில்லாமல் தொப்பை, கை சதைகள், தொடை, இடுப்பு சதைகள் மற்றும் முகத்தில் உள்ள சதைகளை குறைப்பதற்கும் வழி உண்டு. வாங்க எப்படின்னு இப்ப நம்ம பார்ப்போம். முகத்தில் சதைகள் அதிகரிப்பது ஏன்? ஜங்க் ஃபுட், நீர் சத்து குறைபாடு, குடிப்பழக்கம், கிட்னி பிரச்சனை, சைனஸ், அலர்ஜி, பல் தொடர்பான பிரச்சனை ஆகியவை காரணமாக உள்ளது முகத்தில் சதைகள் அதிகரித்து முகம் குண்டாக காணப்படுவதற்கு. முகத்தில் உள்ள சதைகளை குறைப்பது எப்படி? தினமும் நம் உடல் எடைக்கு ஏற்ப தண்ணீரை குடிக்க வேண்டும். அல்லது நீர் சத்து மிக்க இளநீர், மோர், பழச்சாறு, வெள்ளரிக்காய், தர்பூசணி, தக்காளி ஆகியவற்றை சாப்பிட்டு வரலாம். உணவுகளில் அதிகப்படியான உப்பு சேர்ப்பதை குறைத்து கொள்ள வேண்டும். இதனால் முகம் குண்டாகுவதை தடுப்பது மட்டுமின்றி பல உடல் உபாதைகள் வராமல் தடுக்கலாம். வாழைப்பழம், கேரட், கீரை வகைகள் போன்ற பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை தினசரி உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனால் முகத்தின் சதை கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். காய்கறி, பழங்கள் போன்ற இயற்கையான உணவுகளை அதிகமாக சாப்பிட வேண்டும். அதேபோல் ஒரே நேரத்தில் அதிகப்படியாக வயிறு முட்டும் அளவிற்கு சாப்பிடவே கூடாது. முகத்தில் அதிக சதை ஏற்படுவதற்கு போதிய ஓய்வு இல்லாததும் ஒரு முக்கிய காரணமாகும். எனவே ஒரு நாளைக்கு குறைந்தது 7-8 மணி நேரம் வரை தூங்க வேண்டும். கூன் முதுகிட்டு உட்காரவே கூடாது. ஏனெனில் அப்படி உட்கார்வதால் இடுப்பு பகுதி மற்றும் தாடை பகுதியில் அதிகப்படியான சதை சேர்ந்துவிடும். மிக முக்கியமாக ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும். அப்படி தொடர்ந்து செய்து வந்தால் முகசதைகள் மட்டுமல்லாமல் உடம்பையும் கட்டுக்கோப்புடன் வைத்துக் கொள்ளலாம். சரியான நேரத்திற்கு சரியான அளவு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். காலை நேரத்தின் உணவை தவிர்க்கவே கூடாது. அப்படி செய்தோம் என்றால் சதை கூடிவிடும். வாயில் சர்க்கரை இல்லாத சிவிங்கத்தை போற்று மென்று வர முகத்தின் சதைகள் குறைந்துவிடும்.